கடந்த அஞ்சாம் தேதி நடந்த நீட் தேர்வுல வந்து தமிழகத்துக்கு இதே முழுக்க நடந்தது. இதுல வந்து கூட்டுக்குடியில் மட்டும் உடறுபடி நிறைய நடந்திருக்கு. அதனால மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. வேற முற்றிலுமா மாறுபட்ட குஸ்டின் இருந்திருக்கு. அமைச்சரும் தொடர்ந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலும் இங்க நடந்த குழப்பங்கள் பற்றி எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா பொதுவாகவே வந்து நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம எடுத்துட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் அதுக்கான முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம அந்த எலெக்ஷன் கோடா பாண்டிக்கு முடிஞ்ச பிறகு விடுபட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்லைங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். மறுபடியும் பரிசீலனை செய்து நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு 5700 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுகளும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது பற்றி நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி குரல் எழுப்புவோம். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் பிரதமரிடமும் இதற்கான கோரிக்கை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. வந்து பல முறை பிரதமர் வந்து இங்கே வாக்கு கேட்க வருகிறார், ஆனால் நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிற இதுதான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுக்கு வேற என்ன நான் சொல்ல முடியும்? ஒரு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி தரப்படுகிறது. ஜிஎஸ்டியில நமக்கு வரக்கூடிய நிலுவைத் தொகை, அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரணம் அப்படின்னு வரும்பொழுதும் மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகையோ அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளோ விரைவிலே தரப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை. மிகப்பெரிய வெள்ள பாதிப்பில் நாம் மீண்டு வந்திருக்கிறோம். முதலமைச்சர் கேட்ட எந்த வித நிவாரணமும் தரப்படவில்லை. அப்போ இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? சுப்பிரமணிய சாமி வந்து மத்திய அரசு ஓராண்டு கூட மைனாரிட்டியாக வந்திருக்காங்க. முதல் முறையாக ஏதோ ஒரு நல்ல அவரோட ஆசை. நான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.